ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ஸ்வீட் ஹவுஸ். மை ஸ்வீட் ஹவுஸ் அன்பர்களுக்கு வணக்கம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டுடே டிஃபன் அண்ட் லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டிஃபன் நான் என்ன பண்ணேன்னா, ராகி சேமியா தான் பண்ணேன். இந்த ராகி சேமியாவை இட்லி குக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தண்ணியில் நம்ம அந்த ராகி சேமியா ஃபுல்லாக வந்து போடுறதுக்கப்புறமா போட்ட ஒரு சில நிமிஷத்துலேயே திரும்பவும் அந்த ஈரத்துலேருந்து எடுத்து நம்ம இட்லி குக்கரில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வேக வச்சு எடுத்துக்கணும். அந்த வேக வச்ச அந்த ராகி சேமியாவை நம்ம என்ன பண்ணணும்னா, வெங்காயம், அதுக்கப்புறம் காரத்துக்காக ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு அதுக்கப்புறம் நல்லா அதை வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இப்போ இந்த ராகி சேமியாவை இதோடு சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு நம்ம சுகர் வச்சு சாப்பிட்டோம்னாலும் நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டோம்னாலும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான டேஸ்டியான ராகி சேமியா ரெடி. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ரோஸ் மில்க் போட்டு கொடுத்தீங்க. இந்த ரோஸ் மில்கோட ரெசிபி வந்து என்னோடய வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணி குடிக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுங்க. அப்போ தான் வந்து பிரதர்ஸ்க்கு இடையே ரொம்ப வந்து அஃபெக்ஷன் ஜாஸ்தியாகும். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்குறப்ப, சரி கத்திரிக்காய் இருந்துச்சு, சரி அதை வச்சு நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு கத்திரிக்காவை குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெண்டிக்காய் இருந்துச்சு, ஸோ அதையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு வெண்டிக்காய் கத்திரிக்காய் போட்ட புளிக்காய் தான் நான் இப்போ பண்ண போகிறேன். இந்த புளிக்காய் வந்து கிராமத்து சைட்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெசிபி வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்காக தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெண்டிக்காய் கத்திரிக்காய் இருந்தையும் கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம். நம்ம நார்மலாக வச்சோம்னா அது வந்து பிளாக் ஷேடோ ஆகிடும். ஸோ தண்ணியில் போட்டதுக்கப்புறமா இதை எப்படி நம்ம பண்ணுறதுனா, நார்மலாக ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிப்புக்காக கடுகு பருப்பு கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அல்ல பெரிய வெங்காயம் ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா அதுக்கு தேவையான நான் கொஞ்சம் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்குவேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சமாக வந்து சீரகத்தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து புளி கரைச்ச தண்ணியை வந்து இதில் நம்ம ஊற்றணுங்க. அந்த புளி கரைச்ச தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறமா அது நல்லா கொதி வந்து கொஞ்சம் பொங்கி வரப்ப நல்லா வதக்கிக்கிட்டு ஆஃப் பண்ணால் ஃபினிஷ். அதுக்கப்புறமா முட்டை சாப்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடிஸ் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஃபைனலாக என்னோடய லஞ்ச் சாப்பாடு வெண்டிக்காய் கத்திரிக்காய் புளி கூட்டு சாம்பார் முட்டை சாப்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபைனலாக ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்க. கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.